அனைவரையும் கிறிஸ்துவின் அன்பு நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த நாமத்திற்கே எல்லா துதிகன மகிமையும் எல்லா புகழும் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த புத்தம் புகுதிய நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னாடி இருக்கிற எபிசோட்ல நான் சொன்னது போல ஆண்டவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு தேவன், என் பலவீனத்தில் என்னை பலப்படுத்தினார், மீண்டும் நடக்க செய்தார். ஹல்லேலூயா! என் பலவீனத்தையே நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தி அவர் என் கூலியம் தந்தார் சிறு வயதிலேயே. ஹல்லேலூயா! சிறு வயதிலே உடைக்கப்பட்ட என்னை சிறு வயதையே உருவாக்கி உள்ளார். கர்த்தருக்கே எல்லா மகிமும் உண்டாவதாக. நான் சொன்னது போல ஒன்றுமில்லாத என்னை தான் கர்த்தர் பயன்படுத்துகின்றார். ஆமீன். இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நான் அநேக பேர் நீங்கள் அநேக மக்கள் பார்த்துருப்பீங்க. என்னை விட திறமை உள்ளவர்கள், என்னை விட அனுபவம் நிறைந்தவர்கள், என்னை விட அறிவுள்ளவர்கள், ஞானிகள், என்னை விட ரொம்ப தகுதி உள்ளவர்கள், பல மூப்பர்கள், பல முதியவர்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ எப்பவுமே நான் யோசிக்க காரியம் என்னென்ன, ஆண்டவரே நான் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் பேச அறியேன் என்று எரேமியா கூறியது போல நான் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர்கிட்ட யோசிச்சு பார்ப்பேன். ஆண்டவரே இயேசப்பா, என்னையா நீ பயன்படுத்துகின்றேன்? ஏன் ஆண்டவரே இயேசப்பா இந்த சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டு ஏன் என்னை பயன்படுத்துகின்றேன் ஆண்டவரே? அப்போ நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு தெய்வம், உண்மையில் அவர் பெருந்தன்மை கலவே இல்லை. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் தாழ்மையுடன் பார்த்து கொண்டதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ ஹம்பிளி தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் யூர் ஹம்பிள் லிஸனிங் இயர். ஐ ரியலி ப்ரே தட் நீங்கள் உங்களுடன் செலவிக்கிற ஒரு நொடி கூட வீணாக போகாது, வெறுமையாக திரும்பாத அளவுக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். நான் அப்படி யோசிச்சு கொள்ளும்பொழுது ஆண்டர் சொன்ன காரியம் என்ன, நீ கவலைப்படாத மகளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிறியவர்கள் அவங்க வந்து சில நேரத்தில் குற்றவாளிகள் அந்த சிறிய பிள்ளைகளை கூட ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விதத்தில் அவங்கள அழிக்கிறாங்க, அவங்கள கொலை செய்வதை நம்ம அருமையான பாரத தேசத்தில் நம்ம பார்க்குறோம். ஆசிஃபா, அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தொடர்ந்து அதை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். சிறு வயதிலே பலர் காயப்படுகின்றார்கள், அது மட்டும் இல்லை சிறு வயதிலே பலர் மக்களை காயப்படுத்துகின்றார்கள். இது ரொம்ப ஒரு சொகுதுக்கு ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பாக அதற்காக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இன்னும் அடுத்த எபிசோடில் இந்த குற்றம் இந்த விஷயத்தில் பற்றி நம்ம இன்னும் அலசி ஆராய போகிறோம். ஏன் குற்றவாளிகள், ஐ மீன் ஏன் குற்றவாளிகள்லாம் வந்து அழிக்கிற சத்துருக்களுக்கு அவங்க ஏன் இடம் கொடுக்குறாங்க? அவங்க மனநிலை எப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜியாக, எப்படி அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கின்றது, அதை எப்படி சத்துருவன் பயன்படுத்துகின்றன, அதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த எபிசோடில் வந்து கத்தர் சிறு வயதிலே நம் நினைவில் வைத்து கொண்டிருக்கிற, நம்ம கை வைத்து கொண்டிருக்க அந்த பெரிய பர்பஸ், பெரிய பெரிய திட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் உங்களுக்கே தெரியும், நான் சிறுப்பிள்ளையாக இருக்கிறேன், ஆனால் உண்மையிலே நமக்குள்ளே இருக்க தெய்வன் தான் பெரியவராக இருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்குது, என்னென்னா, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் மையா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ, புதையில் இருந்து உயர்த்தினே ராஜாக்களோடு அமர்த்தினே. அது உண்மையில ஒரு அருமையா
வசனத்தை ஒட்டி வந்த ஒரு பாடல். கத்தர் சிறியவனை குப்பையிலிருந்து, அமேன், புழுதியிலிருந்து அவர் உயர்த்துகின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில் எப்போ நடக்க ஆரம்பிச்சேனோ, எப்போ சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்தேனோ, அப்போ நான் எந்த நிம்மதிக்காக நான் இயங்கினேன், என் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹோப் இருக்குதா, ஏதாவது என் மக்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை இருக்குதா, இந்த உலகத்தில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்போ சபையில் காலடி எடுத்து வைத்தேனோ, 2 வருஷமும் உடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எனக்கு அப்போது ஒரு விடுதலை கிடைத்தது. பிரியமானவர்களே, நான் சபையில் காலடி எடுத்து வைக்கும்பொழுது அப்பொழுது தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டது. அத்தனை வருஷமாக என்னால் வந்து அந்த அசுத்தாவியோட பிரசனத்தை தான் இந்த உலகத்தில் அதிகமாக நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முதல்ல வந்து மனிதர்களை ஏன் ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்துகிறாங்க. நான் எப்போவுமே யோசிக்கிற காரணம் என்னென்னா, ஏன் மக்களோட வேதனையை என்னாலவே தூரமாக இருக்க, என்னாலேயே வந்து அந்த வேதனையை என்னால் அறிந்து கொள்ள முடியுது, ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்க குற்றவாளிகளே எப்படி அறியாமல் போகிறாங்க. உதாரணத்துக்கு அசிஃபாக்கு நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தூரமாக இருக்க நமக்கே எவ்வளோ வலிக்குது, ஆனால் அந்த குற்றவாளிகள் அவ்வளோ அந்த 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 பாதிக்கப்பட்ட நபருக்கு அவ்வளோ நெருக்கமாக இருந்தும் எப்படி மக்களுடைய வேதனைக்கும் அந்த அந்த கஷ்டத்துக்கும் அப்பாற்பட்டு அங்கே வாழ்கிறாங்க. அந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் முதல்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சேன், இப்படிப்பட்ட உலகத்துலையாக நான் வாழ்கிறேன் அப்படின்னு கொஞ்சமாக நான் அந்த 12 வயசில் நான் யோசிக்க ஆரம்பிக்க அப்போ தான் நான் உணர ஆரம்பித்தேன், இல்லை இந்த உலகத்தில் நம்ம வி ஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு நான் உணர ஆரம்பித்தேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த மனிதர்களுக்கும் அப்பாற்பட்டு ஏதோ ஒரு அதுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குதுன்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நான் மிருகங்களை பார்த்தேன், நான் நிறையா விதமான விலங்குகளை பார்த்தேன். ஆனால் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், எனக்கு அறிவியல்னால் ரொம்ப பிடிக்கும். ஹவு கேன் அ ஸ்பீஷீஸ் பி சோ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ்? ஏன் மனிதர்கள் தன்னைத்தானே அழிக்கிறாங்க? மனித குலம் ஏன் இவ்வளோ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது? அந்த மாதிரி ஒரு கேள்வி எனக்கு எழும்பும் போது அப்போ தான் நான் உணர ஆரம்பித்தேன், இந்த உலகத்தில் நம்ம யாருமே தனியாக இல்லை, மனிதர்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தீய சக்தி இருக்குது. மனிதர்கள் வெறும் ஒரு கருவி தான். அந்த தீய சக்தி என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துவர்களாக இருக்க நமக்கு தெரியும் அந்த தீய சக்தி தான் அசுத்தாவிகள் என்று. சத்துருவான வந்து அந்த தீய சக்தின்னு நம்ம இப்போ அறிகிறோம் இல்லையா. ஆனால் அந்த தீய சக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யுதுன்னா, அது மனிதர்களை பயன்படுத்தி அந்த மனிதனை கொண்டு மற்றவர்களையும் அழித்து இறுதியாக அந்த மனிதனையும் அழிவுக்கு நேராய் தழுவது தான் சத்துருவானுடைய திட்டமே. ஆனால் இயேசு எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தெய்வம் பார்த்தீங்களா இல்லையா? இயேசு எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தெய்வம் பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒருத்தர் காயப்படுத்துறதுக்காகவா இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வளர்ந்துருக்கோம் இல்லையா? ஒரு பக்கம் சத்துருவான நம்மை கொண்டு மற்றவர்களை அழித்து நம்மளை அழிவுக்கு நேராய் தள்ள முயற்சி செய்யும்பொழுது இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நம் மூலம் பலரையும் ஆசீர்வதிக்க உதவுகின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல தான் அந்த சிறு வயதில் நான் எப்போ சபையில் காலடி எடுத்து வைத்தேனோ, அவ்வளவு காலமாக நான் வந்து ஒரு ஈவல் ப்ரெசன்ஸ் இந்த உலகத்தில் உணர்ந்துட்டு இருந்தேன். எப்போ நான் இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேனோ, அந்த சபையில் நான் காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்தேனோ, அப்போ தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். நான் எந்த பியூரிட்டி, எந்த புனிதத்துக்காக, எந்த பரிசுத்தத்துக்காக, எந்த விடுதலைக்காக நான் இயங்கினேனோ, ஐ மீன் அந்த சமாதானம் அந்த இடத்துல எனக்கு கிடைச்சதை நான் உணர்ந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எனக்கு கூட பேச ஆரம்பித்தார். ஸோ என்னுடைய பலவீனத்தை பற்றி பேசினேன் இல்லையா? அதாவது சமுதாய பிரச்சனை கொடுத்து நான் ரொம்ப மனது உடஞ்சி போனேன், மனம் உடஞ்சி நான் போனேன். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெய்வன்னா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டால் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகின்ற ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஆனால் அதையும் ஒரு இரட்டிப்பான நன்மையாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த கடந்த கால கஷ்டம் அதை கூட ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் வீழ்ச்சியையும் ஒரு சாட்சியாக அவர்னால் பயன்படுத்த முடியும். அதே போல ஆண்டவரை வெளப்படுத்தினார், கொஞ்சம் என்னை குணமாக்கினார். அந்த நான் ஒரு விடுதலையை நான் உணர்ந்தேன், ஒரு மன மகிழ்ச்சியாக நான் அந்த நேரத்தில் நான் இருந்தேன். அப்புறம் இயேசப்பா பேச ஆரம்பித்தார், எந்தெந்த காரியத்துக்காக நீ மனம் கலங்கி நீ நின்றாய், அதை சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, அதே மாதிரி அந்த நேரத்தில் நான் சிந்தித்து பார்த்தேன்,
சாத்தான் எதை குறித்து உன்னால் செய்ய முடியாது, உன்னால் செய்ய முடியாது, உன்னால் மக்களை காப்பாற்ற முடியாது என்று சாத்தான் கூறினானோ அது ஒன்று ஒன்றாக நான் எழுத ஆரம்பித்தேன். ஏசப்பா, இத்தனை நாளாக தீய சக்தி இந்த உலகத்தில் ஏற்படுத்தின தீய தாக்கத்தை நான் பார்த்து நான் கண்டு மனம் கலங்கி இருந்தேன். ஆனால் ஆண்டவரே, அழிவுக்கு நேராக போகிற குற்றவாளிகள்னால இவ்வளோ தாக்கத்தை என்னுடைய மக்கள் வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும்னா ஆண்டவரே, நீதி நியாயம் நேர்மைக்காக ஒரு நல்ல காரியத்துக்காக நிற்கிறேன்னா ஆண்டவரே, அதை காட்டிலும் ஒரு நல்ல தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியுமா அப்போ நான் கேட்டேன். அப்போ ஆண்டர் சொன்னார், கண்டிப்பாக முடியும் மகளே, நீ கவலைப்படாத. அப்புறம் ஆண்டர் சொன்னார், அப்போ ஆண்டர் சொன்ன ஒரு காரியம் இன்று வரைக்கும் என்னால் மறக்க முடியல. அவர் சொன்னார், இத்தனை நாளாக மகளே, இந்த உலகத்தில் இருக்க நெகட்டிவிட்டி உன் வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தத நீ உணர்ந்தேன். ஆனால் நான் இப்போது உனக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை நான் அனுப்ப போகிறேன். ஐ மீன், அதுதான் இந்த உலகத்தில் ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு அவர் சொன்னது போல் என் வாழ்க்கையில் நான் எதற்காக மனம் கலங்கியிருந்தேனோ அதே விஷயத்தில் ஊழியன் செய்ய பயன்படுத்தினார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் வந்து கொடிகாரங்களை கொடுத்து நான் ரொம்ப மனம் கலங்கியிருந்தேன். போதைப் பொருள் கடுமையாக இருக்க வாலிபர் கொடுத்து நான் ரொம்ப மனம் கலங்கி நான் ரொம்ப உடஞ்சி போனேன். ஆனால் ஆண்டர் வந்து இப்போ ஆண்டர் கிருபையில் அவர் அன்றே நீ உருவாக்கி அப்படிப்பட்ட அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களால் பாதிக்கப்பட்டவங்க மத்தியில் ஆண்டர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறாரு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் வந்து ஸோ அந்த மாதிரி போதைப் பொருளுக்கு இப்போ நீங்கள் இந்த சித்திருக்கிற உலகத்தை பார்த்தீங்கன்னா பலர் பல குடி பழக்கத்துக்கு ஆளாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பல போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்கள பார்த்து நான் சொல்கிற காரியம் என்னென்னா, உங்களுக்கு ஏன் நான் இவ்வளோ கெட்ட பழக்கத்தை வெறுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளாம் உங்களை நேசிக்கிறனால தான் கெட்ட பழக்கத்தை அவ்வளோவா நம்ம வெறுக்கிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இத்தனை நாளாக நீங்கள் தவறான இடத்துல நீங்கள் நிம்மதியும் தவறான இடத்துல நீங்கள் சுகத்தை தேடி போயிருக்கலாம். ஆனால் இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு நிம்மதி இயேசு உங்களுக்காக தந்தருள்வார். நீங்கள் கவலைப்படாதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை சுத்திகரிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்பொழுதெல்லாம் அவங்க தேவ அன்பால கிறிஸ்துவின் அன்பால தொடப்பட்டு அவங்க சபைக்கு வரதுண்டு. ஆண்டவருடைய கிருபையினால அவங்க எல்லாருமே அந்த கெட்ட பழக்கத்துல விட்டு கொடுத்து அவங்க இப்போ சந்தோஷமா அவங்க கத்தரை தொழுது கொள்றாங்க. இப்போ நேரான ஒரு நல்ல நேரான பாதைக்குள்ள போறாங்க. நல்ல கெட்ட பழக்கங்களை அடிமையாக இருந்தவங்க இப்போ நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க ஆண்டவர் கிருபையில. அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் நான்கு சுவரில் நான் அடைபட்டு தற்கொலை எண்ணங்களுடன் போராடி கொண்டிருக்கும் வாலிபலை நினைத்து நான் ரொம்ப மனம் கலங்கியிருந்தேன். நான் சொன்னது போல் என் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் நான் வளர்க்கப்பட்டேன் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் உலகத்தில் மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் பார்க்கும்போது என்னால் கொஞ்சம் கூட அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ஏன் ஒரு ஒரு லைஃப் இஸ் அ மிரக்கல். ஒருத்தவங்க தன்னைத்தானே அழிக்கணும்னு அவங்க முயற்சி எடுத்தால் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வலி வேதனையோடு அவங்க இருந்திருப்பாங்க. என்னால் கொஞ்சம் கூட அந்த சிறு வயதில் அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஆனால் அந்த நேரத்தில் நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் இல்லையா? இயேசு மறுபடியும் என்னை உயிர்ப்பித்தார் இல்லையா, ஊழியத்தில் பயன்படுத்தினார். இப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட வாலிபர்கள் மத்தியில் நான் உழைஞ்சிறேன். நீங்களாம் வந்து தவறான இடத்துல நீங்கள் அன்பை தேடி போகாதீங்க. நீங்கள் அன்பை தேடி போக தேவையில்ல. இயேசு உங்களை நேசிக்கிறார். மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், இயேசு உங்களை கைவிட மாட்டார். மனிதர்களுடைய அன்பு உங்களை தோற்கடிக்கலாம், ஆனால் இயேசு உங்களுடைய அன்பு ஒருபோதும் உங்களை தோற்கடிக்காது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்களுடைய அன்பு கூட உங்களுக்கு வேதனையை கொடுத்துருக்கலாம். அதே போல தான் நான் இருந்தேன். ஏனென்றால் இந்த உலகத்தை, இந்த சமுதாயத்தை, இந்த தேசத்தை நான் ரொம்ப நேசிக்கிறதுனால தானே இந்த தேசத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்னால் தாங்க முடியாமல் நான் இருந்தேன். அதே மாதிரி அந்த வாலிபர்கள் வேற ஒரு விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அவங்க மனிதர்கள் மீது நம்பிக்கையை வைத்தார்கள். மனிதனை நேசிக்கும் பொழுது அந்த மனிதர்களுடைய குணம் மாறுகின்ற பொழுது அவங்களால தாங்க முடியாமல் அவங்களுக்கு போயிடுது இல்லையா? அந்த தனிமை நல்லா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதை நான் சொன்னேன், அவங்களுக்கு கவலைப்படாதீங்க. அந்த தனிமை நேரத்தை கூட இயேசு உங்களுக்கு துணையை நிற்கின்றார். கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய நேசம் உங்களுக்கு வேதனை கொடுத்துருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு தம்முடைய நேசத்தினாலே உங்கள் வேதனைகளை எடுத்து போடுகின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தீவிரவாதிகளை சந்திக்க தேவன் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நான் சொல்கிற காரியம் என்ன, நீங்கள் தேவத்துக்கு ரத்தம் சிந்த தேவையில்லை.
தேவனே உங்களுக்காய் ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரை கொல்றவர் தெய்வம் அல்ல, ஆனால் உயிரை காக்கின்றாரே அவர்தான் தெய்வம். தன்னுடைய உயிர் ஜீவனை நமக்கு அர்ப்பணித்தாரே அவர்தான் தெய்வம் என்று சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி நேரான ஒரு வழிக்கு கொண்டு வர ஆண்டு உதவி செய்தார். அந்த மாதிரி பல பல வித்தியாசமான சமுதாய பிரச்சனை தான் இத்தனை வருஷம் ஆண்டு ரகசியமாக நீ பயன்படுத்தி வந்தார். நாங்களும் எங்களுடைய அன்பு பெற்றோர் எங்களுடைய அன்பு பெற்றோர்களும் மூலம் செய்கிறோம். ஆண்டிருக்கிறப்ப ஒரு அருமையான ஒரு திருச்சபையை சிங்கப்பூர் தேசத்தில் அவர் நமக்கு தந்தருளி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவங்களோட சேர்ந்து சிறு வயதிலே ஊழியம் சேர்க்கிறப்பே பாராட்டிக்கிறாரு. அவருக்கே எல்லாத்துக்கான மகிமை உண்டாவதாக. அதே போல் பிரியமானவர்களை இதை பார்த்து கொண்டிருக்கும் அந்த தெய்வ பிள்ளைகளே கவலைப்படாதீர்கள். வயது இயேசுவுக்கு ஒரு ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் ஆசீர்வாட பிரச்சனை பாருங்கள். அந்த குற்றவாளிகள் கொஞ்சம் கூட அவங்களுடைய வயசை பார்த்தாங்களா? அவங்க வயசை பார்க்கவே இல்லை. ஜோதி அக்கா, பல வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி கேஸில் பாதிக்கப்பட்ட ஜோதி அக்காவை பாருங்க. அந்த குற்றவாளிகளில் ஒருவன் 15 வயதிலேயே அந்த குற்றத்தை செய்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். சிறு வயதிலேயே சத்துருவானவன் சிறுவர்களை காயப்படுத்துவதை பார்க்கிறோம். சிறு வயதிலேயே அவர்கள் காயப்படுத்துகிறவர்களாக மாறுவதையும் நாம் பார்க்கிறோம். சத்துருவானவனையும் வயசு பார்க்காத பொழுது ஏன் இயேசு நம்மளை உருவாக்க நம்மை பயன்படுத்தின அவர் வயது பார்க்க வேண்டும்? பெருமானவர்களே, நம் சிறியவர்களாக இருந்தாலும் நமக்குள்ள இருக்க தேவனே பெரியவராக இருக்கிறார். இயேசு அறுதாத அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்ச நிலத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நிலத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இது ஒரு அருமையான ஒரு வசனம். ஒரு காலத்து தேசத்தின் அழிவை நினைச்சு நான் ரொம்ப மனசு உடஞ்சு போனேன். ஆனால் இந்த இருளை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த இருள் மத்தியிலும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் இயேசு நமக்கு விடுவெளிச்சமாக இருக்கிறார். ஆமீன். அவர் மூலமாக நம் இந்த உலகத்துக்கு ஒளி வீச முடியும். ஆமீன். அருமையாக ஆங்கிலத்தை சொல்லப்பட்டிருக்கு, உன் வெளிச்ச நிலத்திற்கு வெளிச்சத்தின் நிலத்திற்கு தேசங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். ஸோ நம்ம தேசத்தை பற்றி, இந்த கடைசி காலத்தை பற்றி, இந்த உலகத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. அதாவது ஒரு காலத்தில் நான் நோயாளிகள் கொடுத்து ரொம்ப மனம் கலங்கியிருந்தேன். ஆனால் இந்த சிறு வயதிலே மருத்துவமனை ஊழியங்களுக்கு நான் போகும்பொழுது நான் இயேசுவின் நாமத்தில் கரத்தை வைக்கும் பொழுது 2 வருடம் நடக்க முடியாதவங்க கூட ஆண்டர் கிருபையில் இப்போ நடக்கிறாங்க. எல்லா ஆண்டருக்கே மகிமை, எல்லா துதிகள மகிமை அவருக்கே சொந்த. பிரியமானவர்களே, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நாமமே யெஷுவா. யெஷுவா என்றாலே காப்பாற்றுதல் என்று அர்த்தம். ஒரு காலத்தில் நான் இந்த ஆழ்ந்த சோகத்தினால நான் நடக்க முடியாத நிலைமையில் இருந்தேன் பிரியமானவர்களே. ஆனால் இப்போ ஆண்டர் என்னையும் நடக்க செஞ்சு அவர் நாமத்தில் மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். என் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க சொல்கிற காரியம்னா எனக்கே ரொம்ப, அவங்க சொல்கிற காரியம் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. கத்தர் உன்னை கொண்டு சேர் காரியங்கள் நான் பதிலுக்கு சொல்லுவேன், எனக்கு தான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு கத்தருடைய பெருந்தன்மைக்கு அளவே இல்லை பிரியமானவர்களே. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்துவிடுது. அப்புறம் இந்த பாட்டு, இத்தனை நாள் என் வாழ்க்கையில் ஒரு பாட்டாக நான் பாடியிருக்கேன். ஆனால் என் ஊழிய பாதையில் அது உண்மையிலே தச்சுரூபமாக அந்த அர்த்தத்தை நான் உணரேன் பிரியமானவர்களே. இப்போ கூட சமீபத்தில் ஒரு கரத்தை வைத்து நான் இயேசு நாமத்தை ஜெபித்தேன். உடனே அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த அசுத்தாவி ஓடுறத என் கண்ணால் நான் பார்த்தேன். எனக்கே நம்ப முடியல, கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னையோட பெரிய மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. ஐ மீன், தாழ்மையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் கத்தர் இந்த கடைசி காலத்தில் என்னை பயன்படுத்த முடியும்னா கண்டிப்பாக அவர் உங்களையும் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு என்ன திறமை, என்ன டேலண்ட், அது மீடியாவாக இருக்கலாம், ஐ மீன் அது பேசும் ஆற்றலாக இருக்கலாம், நீங்கள் நல்லா ஆறுதல் சொல்கிறவங்களாக இருக்கலாம், நீங்கள் நல்லா பாடுறவங்களாக இருக்கலாம், இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், ஹல்லேலூயா, இல்லை நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமான ஒருத்தவங்களாக இருக்கலாம், உற்சாகமாக நீங்கள் ட்ராக்ஸ் கைப்பிரதிகளை கொடுக்குற ஒருத்தவங்களாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. கத்தர் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், இந்த தேசத்தையும் அசைப்பார்.
தொடர்ந்து உங்களை என்னை பயன்படுத்துவார், கண்டிப்பாக உங்களையும் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களையும் ஜெபத்தில் நான் தொடர்ந்து உங்களையும் தாங்குகிறேன். எங்களையும் நீங்கள் ஜெபத்தை தாங்கிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களை எல்லாம் நேரில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு அவாஞ்சை, ரொம்ப ஆசை. அடைக்கப்பட்ட கதவுகளின் நிமித்தம் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை, அடைக்கப்பட்ட கதவுகளின் நிமித்தம் ஆண்டவர் வந்து புதிய வாசல்கள், மேலான வாசல்களை திறந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான ஒரு ஐடியா கொடுத்தாரு. அவருக்கே எல்லா துதிகான மகிமை உண்டாவதாக. அநேக நேரத்தில் இந்த சோக செய்தி கேட்கும்பொழுது நம்ம ஒன்று வந்து நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட்டு போகிறோம், வருத்தப்பட்டு மனசு உடஞ்சி போய் நம்ம நிற்கிறோம். இல்லாட்டி நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி அழுதது போதும் நம்ம அப்படின்னு நம்ம ரொம்ப கோபப்படுறோம். நம்ம இனிமே எதுக்காக நம்ம வந்து மற்றவங்களுக்காக கவலைப்படணும், நம்ம கவலைப்பட்டால் நம்ம மனசு உடஞ்சி தான் போகணும். நம்ம இருதயத்தை அப்படியே கடினப்படுத்துகிறோம். இனிமேல் செய்தி கேட்டால் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்க நம்ம இருதயத்தை ரொம்ப கடினப்படுத்துகிறோம். ஆனால் இது இரண்டும் வேண்டாம் பிரியமானவர்களே. இதுக்கு நான் சொன்னது போல் சத்துருவானவனே சிறுவர்களை பயன்படுத்த முடியும் என்றால் கர்த்தர் இயேசு கண்டிப்பாக சிறுவர்களாக இருக்க நம்மை கூட அவர் பயன்படுத்த முடியும். ஆமீன். அந்த தீய சக்தியை காட்டிலும் ஆமீன் பெரியதாக இருக்கின்றது அந்த அந்த நல்ல சக்தி. ஐ மீன் த பாசிட்டிவிட்டி ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த நெகட்டிவ் ஆஃப் சேத்தன். நீங்கள் உலகத்தில் நடக்கிற அந்த அந்த அக்கிரமங்களை பார்க்கும்பொழுது அதுக்கு பின்னாடிக்கு சத்துவரானன் யார்? ஐ மீன் 2000 வருடத்திற்கு முன்பதாகவே இயேசு தம்முடைய சிலுவின் மரணத்துக்கு முன்பதாகவே அந்த எல்லா தீய சக்தி, எல்லா அந்தகார சக்தியின் வல்லமை, எல்லா அசுத்தாவையும் நம்ம காலுக்கு கீழே அவர் கொண்டு வந்துட்டார். நமக்கு கால் கீழ், நம் காலின் கீழ் இருக்கிற ஒரு 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 சக்தியால் இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா கண்டிப்பாக நம்ம அதற்கும் மேலே ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஜியோசியம், எவ்வளோ மக்கள் அந்த ஜியோசியம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம இந்திய தேசத்தில் பரவலாக காணப்படுற ஒரு விஷயம்னா ஜியோசியம். நீங்கள் ஏன் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஒரு மாதத்திலே ஜியோசியம்னால 14 கோடி மக்களில் சென்றடைய முடியும் என்றால் ஹல்லேலூயா, அது ஏன்? எதுக்குன்னா அது இலவசமாய் விற்கப்படுகின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயேசுவும் இலவசம்தான், இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியும் இலவசம்தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரும் இலவசம்தான். ஆமீன். அவருடைய அன்பும் இலவசம்தான். அவருடைய சுகம் அளிக்கிற மக்களை வியாதிகளை குணமாக்குகிற அந்த வல்லமையும் இலவசம்தான். பாவத்தை உடைத்தெறுகிற, ஆமீன், பாவ மன்னிப்பு அளிக்கிற அந்த அந்த வல்லமையும் அது எல்லாம் இலவசம்தான். அந்த இலவசமான இயேசுவை இந்த உலகத்துக்கும் இந்த தேசத்துக்கும் கொண்டு போக எவ்வளோ மக்கள் தயாராக இருக்கிறீங்க? அது மட்டுமல்ல, அதே ஆத்துமக்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வர எவ்வளோ மக்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? சற்று சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பாக தொடர்ந்து அன்புடன் செயல்படுவோம். ஆமீன். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றாக ஜெபிப்போமா? நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த அன்பான ஆண்டவரே, இந்த அன்பான ஆண்டவரே, நீங்கள் நம்மோடு இடைப்படுகின்ற இந்த நிகழ்ச்சிக்காய், இந்த ஜெப வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, காரிருள் இந்த உலகத்தை மூடினால நம்ம கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் மட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, சிலுவையில் நீங்கள் செய்த தியாகத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை நீங்கள் தந்திருக்கீங்களே, அதற்காக நன்றி. ஏன்னா அது மட்டும் இல்லை, மக்களும் எப்பேற்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற இடத்தில் அவங்களை வசித்தாலும் அவங்க கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த இடத்துல நீங்கள் இறங்கி வாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறுவர்களும் உங்கள் திருக்கத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. இனி நம்ம தேசத்தில் ரத்தம் சிந்தப்படக்கூடாத அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி உண்டாக்குங்க ஆண்டவரே. எங்கள் சிறியவர்கள் ஆண்டவரே மரணத்துக்கு மரணத்தை நோக்கி போகாமல் ஆண்டவரே, ஏ ஹல்லேலூயா, அவங்க பாதுகாப்பாக இருக்க இப்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இது பார்த்து கொண்டிருக்கும் ஆண்டவர். ஒவ்வொரு
தேவ பிள்ளையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க சேட்டைகளின் நிழலில் ஒவ்வொருத்தவங்களும் மறைத்து மூடி அவங்கள ஆண்டவரே ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா பெற்றோர்கள் இருதயத்தில் உள்ள எல்லா பயம் அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அந்த படத்திரம் ஆண்டவரே எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அவங்க அவங்க பிள்ளைகளுக்காக இனி மனம் கலங்காமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த வரத்தை தாங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சம்பவம் கடந்த கால சம்பவத்தையும் உங்க திருக்கத்தில் வைக்கிறேன். இனி ரத்தம் சிந்தப்படுறதுக்கு பதிலாக ஆண்டவரே சிறுவர்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைத்து கொள்ளும் ஆண்டவரே பெரிய எழுப்புதல எங்க மூலமாக இந்த தேசத்துல கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசப்பாக நம்ம இந்த உலகம் நம்மை பார்க்கும் விதம் அற்பமாக இருந்தாலும் நாம் நம்மை பார்க்கும் விதம் அற்பமாக இருந்தாலும் கர்த்தாவே நீங்கள் நம்மளை விசேஷித்த பிள்ளைகளாக விசேஷித்த குழந்தைகளாக நீங்க பார்க்கிறீங்களே ஆண்டவரே. இயேசப்பா நீர் பெரிய தெய்வம், ஆனால் ஆண்டவரே இவ்வளோ தாழ்மையாக ஆண்டவரே நீங்கள் மனதுருக்கத்தின் தெய்வமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசப்பா உங்களுடைய ஆண்டவரே ஹல்லேலூயா உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஒருபோதும் அளவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசப்பா ஹல்லேலூயா இந்த சபைகளை அசைத்து கொள்ளும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாங்க. இனி பல சிறியவர்கள் உங்களுக்காக எலும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எங்களையும் மென்மேலும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிங்க. பலரும் ஆண்டவர் உங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்புக்களை வழி நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். உங்களுக்கே எல்லா புகழ் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜோ நலப்பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.